हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर, हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर। நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்கள் பாலசுவாமிகள் அவர் கைங்கரிய மன்றத்தை ஏற்பட்ட சில சுவையான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வரும். அதில் குழந்தைகளுக்கெல்லாம் தரிசனத்துக்கு வந்திருக்கிறதே பெரியவாழ்கிட்ட எப்படி சுவையான நிகழ்வெல்லாம் நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு வரோம். ஒரு சுதந்திர தினம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம், பெரியவாக்காண்டு தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. அப்போது சில ஸ்கூல் குழந்தைகள்லாம் வரிசையாக எல்லாம் வந்து பெரியவாளுக்கு முன்னால் நின்னது தரிசனத்துக்கு வந்திருக்கு. பார்த்தா எல்லா குழந்தைகளும் வரிசையாக இருக்கிறது, எல்லாம் சட்டையில் இந்த நேஷனல் ஃப்ளாக், நம்ம நாட்டு பாரத தேசிய கொடியை குத்தின்னு வந்திருக்கா. எல்லாம் வந்தது ஏதோ ஸ்லோகத்தை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுது. அப்படி வரிசையாக நின்றுனோன்னு பெரியவா என்ன பண்ணால், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்கண்டு கொடு, வாழைப்பழம் கொடு அப்படின்னு எல்லாம் கொடுக்க சொன்னான். கொடுத்துட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கிறது அதில் குழந்தைகள்கிட்ட கேட்டா, என்ன சொட்டையில் என்ன குத்தின்னு இருக்கு அப்படின்னா, உடனே அதுகள்லாம் இன்னைக்கு சுதந்திர தினம் அதனால தேசிய கொடி குத்தின்னு இருக்கு அப்படின்னா. உடனே சொன்னால், இன்றைக்கி ஸ்கூலில் கொடியேற்றம் அதனால் கொடியேற்றிட்டும் அங்கே எல்லாம் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே பெரியவாள தரிசனம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கூல் கிடையாது அதனால் பெரியவாள தரிசனம் பண்ணலாம்னு அழைச்சின்னு வந்தோம் அப்படின்லாம் சொன்னால், ஓ இன்றைக்கி சுதந்திர தினமோ, சுதந்திர தினம்னா கொடியேற்றுற வழக்கமாக்கும் அப்படின்ட்டு உடனே சொல்கிறா. இந்த கொடியேற்றுறது அப்படிங்கிறது நமது பாரம்பரியத்தில் எப்படிலாம் இருக்குது, இது ஒரு பவித்திரமான ஒரு நிகழ்வு. ஏதோ கொடியேற்றுறது அப்படின்னா சாதாரண ஒரு நிகழ்ச்சி மாதிரி இல்லாத, அது எவ்வளவு அதுக்கு சாங்டிட்டி இருக்குது, பரம பவித்திரமான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு உடனே பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இந்த கோவிலெல்லாம் பிரம்மோத்சவம் அப்படின்னாக்க உடனே அந்த உற்சவத்துக்கு முதல்ல கொடியேற்றுவா, துவஜாரோகணம் அப்படின்னு இந்த கொடியேற்றுறது ஒரு பெரிய சடங்கு, அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக சொல்லியிருக்கு. அந்த கொடியேற்றத்துலேயும் ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவாமி என்னவோ, மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமி என்னவோ, அதுக்கு ஏற்றாப்பில் கொடியில் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம சிவங்கோவில்னா ரிஷப கொடியாக இருக்கும், பெருமாள் கோவில்னாக்க கருட கொடியாக இருக்கும், முருகன் கோவில்னா சேவல் கொடியாக இருக்கும், ராமர் அப்படின்னா ஹனுமார் கொடியாக இருக்கும், அம்பாள்னா சிம்ம கொடியாக இருக்கும். இப்படி அந்தந்த சுவாமி, அந்த எந்தெந்த சுவாமிக்கு உற்சவமோ அதுக்கு ஏற்றாப்பில் அந்த கொடியில் வரைஞ்சிருக்கும். அது மாதிரி நம்ம நாட்டில் தேசிய கொடியில் என்ன போட்டிருக்கு நடுப்புற அப்படின்னு, அசோக சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரம் போட்டிருக்கு. அந்த தர்ம சக்கரம், தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தர்ம சக்கரம் அப்படிங்கிறது சுவாமிக்கு பேர் சக்கரபாணின்னு பேர், அவர் கையில் சுதர்சனம்ங்கிற சக்கரத்தை வச்சுருக்கார், அது தர்ம சக்கரம் தான். அப்படி அந்த தர்ம சக்கரத்தை தான் நமது பகவான் கையில் இருக்கிற அந்த காலச்சக்கரமே, தர்ம சக்கரமே நமது சுதந்திர இந்தியாவில் தேசிய கொடியிலையும் வராப்பில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த கொடி நமக்கு டிசைன் பண்ணுறதே அப்போ ரொம்பவே சொல்லியிருக்கா அதை பற்றி. இப்படி கோவிலில் உற்சவத்துக்கு கொடி ஏற்றுறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது, ஒரு சடங்காக இருக்குது. அதே மாதிரி ரயிலில் பார்த்தீங்கன்னாக்க பச்சை கொடி, சேப்பு கொடி, போகலாம் நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு கொடியை காமிக்கிறா. பல கட்சிகள், அரசியல் கட்சிகள்லாம் கேட்கவே வேண்டாம், அவளுக்குன்னு தனி கொடி, அதுவும் தெருவிலெல்லாம் போனோன்னா ஊர் முழுக்கலும் ஒரே கொடி கம்பம் தான், கட்சிக்கு கட்சி கொடியாக இருக்குது. வடநாட்டுக்கு போனேன்னா எல்லா கோவில்லையும் மேலே காவிக்கொடி பறக்கும், அந்த விமானத்தில் அத்தனை கோவிலையும் காவிக்கொடி பறக்கும்.
காவிக்குடி பறந்தாக்க அது ஹிந்து ஆலயம் அப்படின்னு தெரியும். நம்ம சனாதன தர்மத்துக்கு உள்ள அந்த தேவர்களோட ஆலயம் அப்படிங்கிறது தெரியும். எல்லா கோவில்லையும் மேல காவிக்கொடி பறக்கிறாப்புல இருக்கு. அதே மாதிரி யூனியன்னா யூனியனுக்கு ஒரு தனி கொடி, இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு கொடி வச்சுன்னு இருக்கா. அதே மாதிரி அன்ன கொடின்னு கேள்விப்பட்டிருக்கியோன்னா தெரியல. சில இடங்கள்ல அன்னசாலை கட்டி தர்மம் பண்ணுவாளா சாப்பாடு போடுறது. அந்த அன்ன சத்திரத்துல என்ன பண்ணுவாளா, அந்த சாப்பாடு ரெடி ஆயிடுத்துன்னா வாசல்ல ஒரு கொடியை ஏத்திடுவா, பறக்க விட்டுருவா. அந்த கொடி பறந்ததுன்னா போற வரவாள்லாம், ஓ இங்க உள்ளுக்குள்ள சாப்பாடு ரெடியா இருக்கு, நம்ம போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பேர் அன்னக்கொடி அப்படின்னு பேரு. அந்த அன்னக்கொடி பறந்தது அப்படின்னாக்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு, வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு. அதனால நம்மளே சொல்ற வழக்கம் உண்டு, எல்லார் வீட்லேயும் அன்னக்கொடி பறக்கணும், நாட்டில் அன்னக்கொடி பறக்கணும், அன்னக்கொடி பறக்கணும் அப்படின்னா வேற என்ன, சுபீட்சமா இருக்கணும். சாப்பாட்டுக்கு கஷ்டமே இல்லாத சுபீட்சமா இருந்துருத்துனாலே, இந்த சாப்பாட்டுக்கு வயிறு ரொம்ப எடுத்து அப்படின்னாலே ஜனங்களுக்கு விசாரம், எல்லா விசாரமும் குறைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னு, இந்த சாப்பாட்டுக்கு இல்லாததுனால தானே களவு திருடு அது இது பொய் கொலை கொள்ளை இது அத்தனை தப்பெல்லாம் எவ்வளவு விபரீதங்கள்லாம் நடக்கிறதுன்னு, சாப்பாட்டுக்கு இல்லாதுங்கிற ஒரு மெயின் காரணம். அதனால எல்லாருக்கும் அன்னக்கொடி பறக்கிறாப்புல சுபீட்சமா அன்னக்கொடி பறந்துட்டு சாப்பாட்டுக்கு இருந்து கொடுத்தோம்னாக்க எல்லாம் அமைதியா இருக்கும். அதனால அன்னக்கொடி அப்படின்னு சொல்றோம். இப்படி கொடிக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒன்னா சாப்பாடு போடணும், சாப்பாடு போடணும், சாப்பாடு ரெடின்னு போர்டு போடலாம் இல்லையா, அதே அன்னக்கொடிங்கிற அதுல ஏதோ இந்த கொடி பறக்கிறதுல ஒரு விசேஷம் இருக்கு. கொடிகட்டி பறக்கிறார், கொடிகட்டி பறக்கிறார் அப்படிங்கிற போலயோ, அதனால இந்த கொடிகட்டி பறந்தாலே பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி நமக்கு இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறது, சுதந்திரம் அடைஞ்சது, நாடு சுதந்திரம் அடைஞ்சது ஒரு பெரிய விசேஷமா இருக்கிறதுனால கொடியேற்றுறா அப்படின்னு. இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லப்போனா அந்த வாத்தியாருக்கு எல்லாருக்கும் சேர்த்து கொடியோட மகாத்மியத்தை, எங்கெங்கெல்லாம் கொடி இருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் பிரசாதத்தை கொடுத்து எல்லாரும் போச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமா போச்சு. அது மாதிரி இன்னொரு சமயம் இன்னொரு சுதந்திர தினத்தை இன்னைக்கு பெரியவா மேனால உட்காந்துட்டு இருக்கா. இதே மாதிரி ஒரு குழந்தை ஓடி வந்தது. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, தன்னோட பாவாடை சட்டையில கொடியை குத்திட்டு இருக்கு, தேசிய கொடியை, கையில ஒரு கொடியும் எடுத்துன்னு வந்து ஓடி வந்து பெரியவாள்கிட்ட, தாத்தா தாத்தா இன்னைக்கு சுதந்திர தினம், நீனும் கொடியை குத்திக்கோ அப்படின்னு பெரியவாள்கிட்ட நீட்டித்து பார்த்து. இந்த பாலு மாமாக்கெல்லாம் ஒரே வேடிக்கையா இருந்தது. அப்படியா குத்திக்கணுமா இன்னைக்கு அப்படின்னா, பாரு நான் குத்தி இன்னைக்கு பாரு ஸ்கூல்ல குத்தி விட்டுருக்கா, அதனால நீனும் குத்திக்கணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட நீட்டித்து. உடனே பெரியவாள் என்ன பண்ணா, பாலம் அந்த கொடியை வாங்கு அப்படின்னா அந்த குழந்தைகிட்டேந்து வாங்கிட்டும் உடனே தன்னோட உட்காந்துருக்கா, மேனால உட்காந்துருக்கா. அந்த மேனால ஒட்டுன்னா, இந்த மேனால ஒட்டு அப்படின்னா, இவர் உடனே மேனால ஒட்டி வச்சார். உடனே அந்த குழந்தைகிட்ட சொல்றா, உன்ன மாதிரி சட்டை கட்டை எல்லாம் போட்டுருந்தா நான் அதில் குத்திக்கலாம், நான் பாரு இது மாதிரி வெறும் காவி தான் கட்டின்னு இருக்கேன், அதனால நான் எதில் உட்காந்துருக்கேனோ அதில் ஒட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம், பிடிபடாத சந்தோஷம், ஒரே குதூகலம். பெரியவாளுக்கு நான் கொடி கட்டி விட்டேன், கொடி கட்டி விட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை போடுறது. அதை பார்த்துட்டு பெரியவாளுக்கு குதூகலம். ஒரு வெகுளியாக ஒரு குழந்தைகள் வந்தால் அதுகள் எதை சொன்னாலும் அதுக்கு ஏத்தாப்புல பெரியவா அவளுக்கு ஈடு கொடுக்கறது பெரியவாள்கிட்ட. இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு. ஒரு ஸ்கூல்ல பரீட்சை நடக்கிறது, பரீட்சையில ஒரு கேள்வி வினா என்ன அப்படின்னா, காந்திய போல கதராடை கட்டின்ற உத்தம துறவி இன்னொருத்தர பேரை சொல்லு எழுதுக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா. அதாவது காந்திய போல ஒரு உத்தமரா துறவியா இருந்து கதராடை கட்டின்னு இருக்கிற ஒரு உத்தம துறவி பேரை எழுது அப்படின்னு. அதுல ஒரு பையன் எழுதியிருந்தான், காஞ்சி பெரியவர் அப்படின்னு எழுதியிருந்தான். இதை பார்த்த ஆசிரியர் அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. அவ மனசுல நினைச்சுட்டு இருக்கிறது வினோபா பாவையை நினைச்சுட்டு இருக்கா, காந்தி மாதிரி எப்பொழுதும் கதராடையே கட்டிட்டு ஒரு உத்தம துறவியா இருக்கிறவர், துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவர் அப்படிங்கிறது அரசியல்ல இருக்கிறதுல வினோபா பாவை மனசுல வச்சுருந்தான் கேள்வி கேட்டிருக்கா, வினோபா பாவேன்னு எழுதணும் அப்படின்னு. ஆனா இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, காஞ்சி பெரியவர்னு எழுதியிருக்கான். காரணம், இந்த குடும்பம் அடிக்கடி பெரியவாள்கிட்ட போய் ரொம்ப பழக்கம் போல இருக்கு, மடத்தோட பெரியவாளை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால இவன் இப்படி எழுதியிருக்கான்.
இதப்படி எழுதி இருந்தோன்னே அந்த ஆசிரியருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு இப்போ தான் முதல்ல இன்ஃபர்மேஷன் இது நியூஸு. அவர் பார்த்தார் இது தப்புன்னு போடுறதுக்கும் மனசு வரல, ஆனால் இது சரியாக இருக்குமா? ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயம், இதோட உண்மை என்ன ஃபேக்ட் என்னங்கிறது அவருக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணார், சக வாத்தியார்ட்டையும் சொல்லி எல்லாம் பண்ணி, என்ன இந்த பையன் அப்படி எழுதியிருக்கான், நிஜமாகவே அப்படி இருக்குமா, இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணினா தேவையில்லையே அப்படின்னு. உடனே என்னன்னா அவன் நாலு பேரை கிளம்பி நேரம் மடத்துக்கு வந்துட்டான். காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்து அங்கே இருக்கிறவாட்டெல்லாம் ரெஃபர் பண்ணினான். இது மாதிரி பெரியவன் வந்து எப்பொழுதும் கதராட தான் கட்டிப்பாடு அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, ஆமாம், காந்தி எப்போ கதர் இயக்கம் அப்படின்னு அந்நிய துணிகளை பகிஷ்கரித்து நமது கதராடை தான் உடுத்திக்கிறதுன்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்தாரோ அப்போ அந்த சமயத்தில் பெரியவாளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அவள் கதராடை தான் எல்லாத்துக்கும் உடுத்தின்னு இருக்கா, அவள் உபயோகப்படுத்துறது எல்லாம் கதராடையை தான் வச்சுட்டுருக்கா அப்படின்லாம் சொன்னால், இது அவளுக்கு ஒரு நியூஸாக இருந்தது, புது இன்ஃபர்மேஷனாக இருந்தது. அப்புறம் அவள் அந்த தீர்மானம் பண்ணிட்டா, ஓ இப்படி இருக்கு போல இருக்குது, நமக்கு தெரியல, அந்த பையன் ஒழுங்காக தான் கரெக்டாக எழுதியிருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்ணினா அப்படின்னு. மற்ற எல்லாரும் ஒரே மாதிரி ஆன்சர் எழுதிக்கிட்டே இவன் வித்தியாசமாக எழுதியிருந்தான், ஆனால் வித்தியாசமாக எழுதியிருந்தாலும் இது தப்பு இல்லை கரெக்டுன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணாங்க, அவனுக்கு ஃபஸ்ட்டு மார்க் முதல் மார்க் போட்டு ப்ரைஸ் வேற. தெளிவா வேற சொன்னாலே எங்கே சொன்னாலும் எங்கே நினச்சாலும் அதுக்கு முதலிடம்தான் போல இருக்கு, ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் போல இருக்கு. இது எதை குறிக்கிறதுன்னு, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவனாக இருந்தால் கூட, அவனுக்கு எப்படி பெரியவாளை பற்றின ஒரு விஷயங்கள் நன்னா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது. அதுக்கு காரணம் அந்த குடும்ப சூழ்நிலை, அந்த குடும்பத்தில் நல்ல பக்தி ஸ்ரத்தை உள்ள குடும்பமாக, நல்ல சத்தான குடும்பமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இப்படி பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இப்படி காந்திக்கு சமமாக கதராடை கட்டி நிற்கிற உத்தம துறவி யாருன்னு கொஸ்டின் பேப்பரில் கேள்வி கேட்டால் ஒரு குழந்தை எழுதி இந்த பதில், காஞ்சி பெரியவர் அப்படின்னு. அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, குழந்தைகள்லாம் நிச்சயம் பெரியவாளை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு தூய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா, எப்படி நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா அப்படிங்கலாம் தெரிஞ்சுனா, அந்த சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய 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 அந்த பெரியவாழ்கிட்ட ஒரு ஈடுபாடு வர வர நிச்சயம் அவ வாழ்க்கையில் இதெல்லாம் பிற்காலத்தில் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு நிச்சயமான வாய்ப்பு இருக்குது. அவ நல்ல வழியில் தான் போகிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காகவும் நாம் எல்லோரும் குழந்தைகளை பற்றி சொல்லித்தரணும். இப்படி இந்த குழந்தை, அது மாதிரி இன்னொரு சமயத்தில் ஸ்கூல்லேருந்து குழந்தைகள்லாம் அழிச்சுன்னு வந்திருக்க டீச்சர்ஸ்லாம், குழந்தைகளுக்கு வந்தாக்கா எல்லாருக்கும் பழம்லாம் கொடு கல்கண்டு கொடுன்னு சொல்லுவாள். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணால், யாரோ பெரியவாளுக்குன்னு நெல் பொறி பொறிச்சுன்னு வந்து பெரியவா பெட்சிக்கு எதானே பண்ணியிருந்தா அந்த நெல் பொறியை பொறிச்சு கொண்டு கொடுத்துருக்கார். அந்த மூட்டை அப்படியே இருக்குது. பெரியவா என்ன பண்ணால், என்ன பண்ண இந்த பொறியில் எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடு அப்படின்னா, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறா, தேவதைகளுக்கெல்லாம் பொறி ரொம்ப பிரீத்தின்னு சொல்லியிருக்கு. அதாவது நமது யாகங்களில் கல்யாணத்தில் கூட பொறியிடுறது அப்படின்னு ஹோமத்தில் பண்ணுறோம் இல்லையோ, தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது பொறி. கார்த்திகையில் இந்த பொறி நைவேத்தியம் பண்ணுறது இதெல்லாம் தேவர்களுக்கு ரொம்ப பிரீத்தியானது பொறி. இந்த குழந்தைகள்லாம் தேவதா ஸ்வரூபம் தானே, கொள்ளங்கப்படம் இல்லாத இருக்குது, அதனால் தேவதா பிரீத்தியாக இருக்கட்டும், அதனால் எல்லாருக்கும் கொடு அப்படின்னு. அதுக்கப்புறம் காரணம் தெரிஞ்சது, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஜாண்டீஸ் வந்து இது மாதிரி சில விஷயங்கள்லாம் சாப்பிட முடியாத போய் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் பெரியவாள்கிட்ட வந்தால் ஏதாவது பிரசாதம் கொடுப்பாளே, பெரியவாகியால் கொடுக்குற பிரசாதத்தை வேண்டான்னு சொல்றதா வாங்கிக்கிறதா அப்படின்னு அவளுக்கு அழிச்சுருந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு கவலை. ஆனால் பெரியவா என்ன, ஒரு ப்ராப்ளம் இல்லாத எல்லாருக்கும் பொறி கொடுத்துட்டா, இது எப்பொழுதும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இப்படி குழந்தைகளுக்கு குழந்தைகளாக பெரியவாள் இருந்திருக்கா, குழந்தைகளும் பெரியவாளும் அப்படின்னு பார்க்குறோம். இதை போல இன்னும் சில பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்க்கும்.